தமிழகத்தில் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நடராஜனின் கண்ணசைவில் தான் நடக்கிறது என்பது குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு செல்ல நேரிட்டால் கட்சியையும் ஆட்சியையும் எப்படி வழி நடத்துவது என ஆலோசனை நடத்தியதாக சொல்லி 2011 சசிகலா, அவரது கணவர் நடராஜன் உள்ளிட்ட 13 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. உதவிக்கு இருக்கட்டுமே என வைத்திருந்தவர்கள் துரோகம் செய்வதா என கொந்தளித்தார் ஜெயலலிதா. இவையெல்லாம் எனக்கே தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை. அக்காவை சந்தித்த நாள் முதல் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு வினாடியும் நான் நினைத்திருக்கிறேனே தவிர கனவிலும் அக்காவுக்கு நான் துரோகம் நினைத்ததில்லை என ஜெயலலிதாவுக்கு கடிதம் எழுதினார் சசிகலா. இதையடுத்து சசிகலாவை மீண்டும் போயஸ் கார்டனுக்குள் அனுமதித்த ஜெயலலிதா கணவர் நடராஜன் உள்ளிட்ட உறவினர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டிருந்தார். தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் சொல்லியிருந்தார். அதன்படியே நடராஜனுடன் ஒட்டாமலே இருந்தார் சசிகலா. உறவினர்களின் திருமண நிகழ்வுகளில் நடராஜனை நேருக்கு நேர் சந்திக்கும் சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை சசிகலா தவிர்த்தே வந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நிலைமை தலைகீழ் என்கின்றார்கள் மன்னார்குடி வட்டாரத்தில். என்னதான் நடக்கிறது என்பது தொடர்பாக நடராஜனின் பல்ஸ் அறிந்த மன்னார்குடி வட்டாரத்தில் விசாரித்தோம். 2011 சசிகலாவின் கணவர் உறவினர்களை கட்சியிலும் போயஸ் கார்டனிலும் இருந்து வெளியேற்றியதோடு சசிகலாவின் கணவர் நடராஜன், தம்பி திவாகரன், அண்ணன் மகன் டாக்டர் வெங்கடேஷ், ராவணன் என பலரை வழக்கு போட்டு சிறையில் தள்ளி தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டார் ஜெயலலிதா. அதிமுக ஆட்சி காலத்திலேயே, அதுவும் ஜெயலலிதாவுடன் தான் இருக்கும் போதே, கணவர் உள்ளிட்ட உறவினர்கள் பழிவாங்கப்படுவதையும் சிறை சென்றதையும் பார்த்து கண்கலங்கியவர்தான் சசிகலா. ஒட்டுமொத்த உறவுகளும் ஆடிப்போய்தான் கிடந்தது. யாரும் யாருடனும் பேசாமல், நல்லது கெட்டது என எதுவுமே பகிர்ந்து கொள்ளாமல் தான் இருந்தனர். இந்த காலத்தில் சின்னம்மாவிற்கு ஒரு நெருடல் இருந்து கொண்டேதான் இருந்தது. அது அவருடைய கணவரின் முதிர்ச்சியை பற்றித்தான். கூடவே இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் பேசக்கூட அனுமதி இல்லாத எமர்ஜென்சி காலமாகத்தான் கருதினார்கள் மன்னார்குடி உறவுகள். கணவர் மீது ரொம்ப பிரியமாக இருப்பவர்தான் சசிகலா. அவருடைய உடல்நலம் குறித்து ரொம்பவே அக்கறை கொள்வார். சிறையில் இருக்கும் போது கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் கேட்டு ஆடித்தான் போனார் சின்னம்மா. ஒரு நாள் நடராஜனின் வீட்டு சமையல்காரர் நவநீத கிருஷ்ணனிடம் போனில் பேசிய சின்னம்மா, அவர் எப்படி இருக்கிறார், எந்த டாக்டர் வந்து பார்த்தார்கள் என்று நலம் விசாரித்தவர், நான் மாமாவிடம் பேசியாக வேண்டும் என கேட்க ஓடிப்போய் போனை கொடுத்திருக்கிறார் சமையல்காரர், என்ன சசி என்று கேட்டார். நலம் விசாரித்ததோடு சில விஷயங்களை பேசினார்கள். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலாவின் குடும்ப உறவுகளெல்லாம் போய் போயஸ் கார்டனை எட்டி பார்த்துவிட்டு வந்துவிட்டார்கள். நடராஜன் மட்டும் இன்னும் போயஸ் கார்டன் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ஆனால் சசிகலா பொதுச்செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும், முதல்வராக வரவேண்டும் என எழுந்துள்ள கோரிக்கைகளுக்கு பின்னால் இருந்து இயங்குவது நடராஜன் தான். அதிமுகவின் முழு பொறுப்பையும் கட்டிக்காக்கும் இடத்தில் சசிகலா இருக்கிறார். அவருக்கு அவ்வப்போது போனிலேயே தொடர்பு கொண்டு உத்தரவுகளை கொடுக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவு செய்தியை கூட குடும்ப உறவினர்களில் கணவர் நடராஜனிடம்தான் முதலில் பதிவு செய்திருக்கிறார் சின்னம்மா. அப்போதிலிருந்து எதையெல்லாம் செய்ய வேண்டும் என 1 by 1 நடராஜன் போனில் சொன்னதுதான் நடந்திருக்கிறது. எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து வாங்கியது, நள்ளிரவில் பதவியேற்பு, சசிகலாவை பொதுச்செயலாளராகவும் முதல்வராகவும் பொறுப்பேற்க விடுக்கப்பட்ட அழைப்பு எல்லாம் நடராஜனின் அறிவுரைப்படிதான் நடந்திருக்கிறது, நடந்து வருகிறது. 28 காலமாக சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் இடையே இணைப்பு பாலமாக நம்பிக்கைக்குரிய நபர்கள்தான் இருந்து வருகிறார்கள். அடுத்த பொதுச் செயலாளர், அடுத்த முதலமைச்சர் என்று சசிகலாவின் அத்தியாயம் தொடரும் பட்சத்தில் மத்திய அரசின் பார்வை எப்படி இருக்கும் என்பதை கவனித்து வருகிறார் நடராஜன். போனில்தான் எல்லாம் நடக்கிறது என்றனர்.